நாம் என்னென்னமோ பயிற்சி ஏகப்பட்ட எஃபோர்ட்லாம் போட்டோம், அதிலெல்லாம் பலன் கிடைக்காம இல்லை. எல்லாமே ஒரு பலன் கொடுக்கத்தான் செஞ்சிச்சு. அதனால் நாம் வந்த எந்த ஆன்மீக அமைப்பையும் எந்த குருகுலத்தையும் கல்வியையும் எதையும் நாம் குறைவாக கம்மியாக மதிப்பிடவே இல்லை. அவைகள் அனைத்தும் நமக்கு நல்ல ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது. நல்ல கடக்கால் பக்காவாக போட்டால் தான் பில்டிங் இதில் ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் இவ்வளோ காலமும் பயின்றது பூராமே பேஸ் கடக்கால். இன்னும் ஊடே நீங்கள் கட்டி வாழலை. நாம் இப்போ வீடு கட்டுறது, வீடு கட்டினா அது தனியாக அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமா நினைக்காதீங்க. ஆல்ரெடி வீடு கூட இருக்குது, அதை வந்து நல்ல லக்ஸூரியலாக வாழ்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லித்தரப்போகிறோம். சரிதானா? அதனால் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அட்டன்டிவாக கவனிக்கணும். எனக்கு நெகட்டிவ் எண்ணமாக இருக்குது, வெளியே சொல்கிறதுக்கே கன்ட்ராவியாக இருக்குது, அப்படி எண்ணம் வருது. ஃபீலிங்னா ஐயோ சொல்ல முடியல, இவ்வளோலாம் இருக்குது, எனக்கெல்லாம் சரியாகுமா? நிச்சயமாக 100% உங்களுக்கு சரியாகும். ஆகும், நம்ம உத்தரவாதம் தரணுமா இல்லையா? 100% சரியாகும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு நல்லது சொல்கிறது இவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் போதி விட்டுட்டு செல்ஃபோன்லாம் சைலன்ஸில் போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க? இப்போ உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு நல்ல தரமான உணவு கொடுத்தாச்சு, தூங்குறதுக்கு நல்ல வசதி கொடுத்தாச்சு, காஃபி டீ ஸ்நாக்ஸு கொடுத்தாச்சு, உங்களுடைய புற கம்ஃபோர்ட்னஸை அட்மோஸ்ட் இங்கே என்ன ஹையஸ்ட்டு கம்ஃபோர்ட்டோ அதை கொடுத்தாச்சு. அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக என்ன வேலை? பேச மாட்டீங்களா? வெளியே வந்து ஓரளவுக்கு அதை அதை தேவை இது தேவைன்னு நம்ம கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஆல்மோஸ்ட் வி ஹேவ் கிவிங் கம்ஃபோர்ட் ஸ்டேட். அப்போ நம்ம சொன்னோம்ல மெயினை எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் நமக்கு கோர் மெசேஜ். அம்மா கையை நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அவர் கையை இறுக பற்றி பிடி, எல்லாம் மீதி இடம் போகிறான், விளையாடுங்க, காமெடி பாருங்கள், சீங்க, என்ன கூட பண்ணுங்கள், எதை விட்டுறக்கூடாது? ஐயா கையை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க, ஓகேவா? இதுதான் மெசேஜ், மெயின் மெசேஜ் இதுதான்.